ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைவ் சென்னை நான் தான் ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்ட்ரஸ் கிரீத்தி செட்டியோட ட்ராயிங் தான் வரைய போகிறோம் ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃப்ரீ ஆண்ட் தான் இப்போது ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஐலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீடியோ டைம் லேப்ஸை தான் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப லேட்டாகங்கிறதுனால ஸோ ஐஸ்லேருந்து அப்படியே ஐ ப்ரோ இது காமனாக நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் அண்ட் என்னென்னா இது ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா ஐஸ் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஃபேஸில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஸோ அதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதோட அது எல்லாமே தப்பாக தான் வரும் சில பேர் நம்ம அவுட்லைன் வந்து அவுட்டர் ஃபார்ம் வரைஞ்சிட்டு அப்புறம் இல்லை உள்ள வரைவீங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா அக்யூரஸி வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரஸி வரும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த ஃபார்மேட்லேயே ட்ராயிங் பண்ணுங்கள் இப்போது சில டைம் வந்து என்னென்னா நம்ம தப்பாயிடுச்சு நான் ரேஸ் பண்ணி ரேஸ் பண்ணுவேன் அதனால் என்னென்னா நம்ம பேசிக்காகவே ஒரு ஸ்ட் ஹெச்பி பென்சிலை வச்சு நான் ஒரு பேசிக் ஃபார்ம் வந்து வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு அவுட்லைன் பண்ணுவேன் இப்போது என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதில் லிப்ஸ் வரைஞ்சிட்டேன் நோஸ்க்கு அப்புறம் லிப்ஸு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே டீத் அப்புறம் அதில் வர லிப்ஸை வரைவேன் ஸோ இனி வரையும் போது நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்படியே பார்த்து வரைஞ்சிங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக வரும் இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயமே இப்போது அது என்னென்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன க்ளோஸாக இருக்கோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வரைஞ்சிருங்க பட் இதுவே ஃபைனல் அவுட்லைனான்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் அவுட்லைன் கிடையாது இதுக்கப்புறமும் இன்னும் நான் ஃபைன் ட்யூன் பண்ணுவேன் ஃபைனல் அவுட்லைன் ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ரொப்போஷனுக்காக நம்ம இப்போது ரொம்ப ரஃபாக வரைஞ்சிக்கிறோம் ஸோ இதை அப்படியே பாருங்கள் இப்போ அப்படியே அந்த ஃபேஸ் உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்துடும் ஆக்சுவலாக மொபைல் ஃபோனை சென்டரில் பக்கத்தில் ரெஃபரன்ஸ் வைக்கலான்னு பார்த்தா அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த டிஸ்பிளேயில் போடுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் நான் டிஸ்டர்ப் கொஞ்சம் லாங்கில் வச்சுக்கிறேன் ஸோ இப்படியே இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வரைஞ்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஏஆர் வரைஞ்சிட்டேன் இப்போது கமல் இதெல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக நான் பண்ணலை ஏன்னா எப்படியா நம்ம ஃபைனல் அவுட்லைனை கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணுவோம் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் இருந்ததுனால நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்படியே தான் இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இப்போது ஹெட் வரைஞ்சிக்கிறேன் வரஞ்சிட்டு இப்போ இது எல்லாமே ஜஸ்ட் ரஃப் ஃபார்ம் தான் ஏன்னா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் ஸோ ரஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் அவுட்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு ப்ரொப்போஷன் கிடச்சிரும் என்னன்னா ரஃப் அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ரஃப் லைனை நீங்கள் அந்த பிக்சரோட வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் மேபி என்னென்ன கரெக்ஷன் இருக்குது எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் எது சின்னதாகணும் பெருசாகணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ பண்ணலாம் இப்போ இது இந்த இதுக்கு கொஞ்சம் கிளியர் கரெக்டாக தெரியாமல் இருக்குது இந்த ஃபைனல் அவுட்லைனுக்கு மட்டும் நான் வைக்கிறேன் பாருங்கள் ஃபைனல் அவுட்லைன் வந்து பார்த்து இப்போ கண் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் ரஃப் அவுட்லைன் பண்ணது அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக ஆயிக்கிறேன் அண்ட் மாதிரி ஐபாலும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பண்ணி நீங்கள் ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிக்கலாம் இது ஃபைனல் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நான் கேம்லின் டென் பி இல்லைன்னா எயிட் பி ஸ்டெட்லரில் வந்து நான் பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெட்லரும் எயிட் பி கேம்லினும் வந்து நீங்கள் ரேஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடய லைட் மார்க் இருக்கும் அதாவது இந்த ரஃப் அவுட்லைனா போயிடும் அண்ட் நீங்கள் இந்த ஃபைனலாக வர அவுட்லைன் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக தெரியும் ஏன் நீங்கள் ஃபைனலாக ரேஸ் பண்ணிங்கன்னு கேட்கலாம் ஏன்னால் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரேஸ் பண்ணால் தான் நீங்கள் ஷேடிங் பண்ணும் போது இந்த தேவையில்லாத லைன்ஸ்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அண்ட் இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணணும் இல்லை ஃபோட்டோ ரியலிஸ்டிக் பண்ணணும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து ரொம்ப டார்க் லைன்லாம் தெரியக்கூடாது டார்க் லைன் எங்கே இருக்கலாம்னா நீங்கள் இன்கேஸ் டார்க் ஷேட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே லைன் இருந்தால் மேட்ச் ஆகிடும் தேவையில்லாத இடத்துல நோஸ் ஸ்டாப்பில் அந்த ஸ்டிச்சிக்லலாம் நீங்கள் அன்வான்டட் ரஃப் லைன் போட்டிங்கன்னா சில டைம் அதோட மார்க் அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும் அதனால் என்ன ஆகும்னா வரைய முடியாது ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டான இடத்துல தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் டார்க் ஷேட் பண்ணிக்கோங்க டார்க் அவுட் லைன் கொடுங்க டீத்து தான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் டீத்து கொஞ்சம் சரியாக வரலனா கூட கேரக்டர் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா டீத்து தான் டீத்தை சரியாக வரையில டீத்து ரொம்ப நீங்கள் தேவையில்லாமல் டார்க் லைன்லாம் வரைஞ்சிட்டிங்கன்னா கஷ்டம் இப்போ நீங்கள் இந்த முடிக்கு பாருங்கள் ஜிக்ஸாக் லைன் போட்டு அப்படியே நான் வரைஞ்சிட்டேன் அந்த பின்னலுக்கு இது ஆக்சுவலாக பிரைட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க பிரைட் ஸ்டைல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்ம தமிழ்ல பின்னல் சொல்லுவோம் ஸோ இதை ஒரு ஜிக்ஸாக் மாதிரி சென்டரில் வரைஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன் இது ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக அது ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாருங்கள் இந்த இப்போ சீக்கையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டேன் ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் ஜப்பியாக இருந்தது இது ஃபைனல் அவுட் பண்ணிவிட்டு ஏன்னா இது கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூட தப்பாக கூடாது தப்பாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஸோ இப்போ காதும் கொஞ்சம் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன மேஜர் கரெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இதே நான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஹெவியாக நான் டேரெக்டாகவே நான் ஸ்டெல்ல பண்ணுவேன் பட் அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதை இப்படி வரைகிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெஸ் வரைஞ்சிட்டேன் ஸோ இந்த ஃபைனல் அவுட்லைன் முடிஞ்சதும் இப்போ நான் இரேசர் வச்சு இரேஸ் பண்ணிப்பேன் இது வந்து ஆக்சுவலாக பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து ஷேடிங் பென்சில் ஷேடிங் ஆர் இல்லை கலரிங்கில் ஏதாச்சும் பண்ணலாம் ஐடியா இருக்குது இப்போதைக்கு எதா பண்ணலாம் ஐடியாவில் ஃபிக்ஸ் பண்ணி தான் சொல்லணும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்ட் டூக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்